பேசுற பிசினஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மனிதர்களை பிரியப்படுத்துறோமா நம்ம தேவனை பிரியப்படுத்துறோமா? இந்த டாபிக்ல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நமக்கே டவுட் வந்துடும், நம்ம ஆண்டவரை தான் பிரியப்படுத்துறோமா இல்ல ஆண்டவரை விட ஒரு ஸ்டெப் மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்றோமா அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க. ஏன்னா மனிதர்களை பிரியப்படுத்துறவங்களுடைய ஒரு 5 குணநலங்கள் பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களை பிரியப்படுத்துறவங்களுடைய குணநலம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்மள பிறர் வந்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் இது ஆண்டவருக்கு சித்தம்னு தெரியும், ஆண்டவர் இதைதான் என் வாழ்க்கையில விரும்புறான்னு தெரியும், இருந்தாலும் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா மக்கள் என்னை ஒதுக்கிடுவாங்களோ, ஒரு இதுல இருந்து நான் ஒரு குரூப்ல ஒரு இடத்துல இருந்து என்னை மக்கள் ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தாலே அவங்க அந்த மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 12:42-43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஏசப்பா காலத்துல வந்து அநேக யூதர்கள் வந்து அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வெளியே வந்தாங்களே தவிர ஒரு சில பேர் வெளியே வரவே இல்லை. ஏன், இந்த வசந்த சொன்ன மாதிரி அதிகாரிகளிலும் அநேகர், அதிகாரிகள்னா அந்த பொசிஷன்ல இருக்கவங்க கூட அப்படின்னு அர்த்தம். அப்ப சாதாரண ஜனங்களும் நிறைய பேர் விசுவாசிச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகள் ஆசாரியர்கள் பரிசெயர்கள் கூட வச்சுக்கலாம், சரி செய்யர் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும். ஆனா எல்லாருமே எதிர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவருடைய இது வந்து வல்லமை பிடிச்சு அதுல இருந்து ஆண்டவர் நிறைய ஹீலிங் வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல இருக்குன்னா, ஆனாலும் ஜெப ஆலயத்துக்கு, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஜெப ஆலயத்துக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆலயத்துல இருந்து என்னை ஒதுக்கிடுவாங்களோ, ஏன்னா ஏசப்பா இயேசு அப்படிங்கிற நாமத்தை அங்க உள்ள சொன்னாலே அவங்க ஒதுக்கிடுவாங்க. அப்ப ஒதுக்கிடுவாங்களோ புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேய நிமித்தம் தான் நம்ம பார்க்கணும். அந்த பரிசேயருக்காக அவங்க வந்து அறிக்கை பண்ணாமல் இருக்காங்க. ஓ, ஆனா ஆண்டவர் அந்த சரி ஓகேப்பா நீங்க பரிசேக்கு பயந்துட்டு என்னை அறிக்கை பண்ணலாம், சரிப்பா பரவாயில்லப்பா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. அடுத்த வசனத்தை நம்ம படிச்சாதான் தெரியுது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். இப்ப நம்ம எவ்வளவுதான் நம்ம சொல்லலாம், நான் வந்து என்னை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை அங்க ஒதுக்கிடுவாங்க இங்க ஒதுக்கிடுவாங்கன்னு, இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்துதான் ஆகணும். இதை நம்ம எடுத்து பார்த்துட்டு அந்த சைடு வந்தாதான் தெரியும் நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யாருக்கும் பயப்பட தேவையில்ல, ஆண்டவருக்கு மட்டும் பயந்து அவர் சித்தத்தின்படி வாழ்ந்தா அது வாழ்க்கை ஒரு வேற லெவல்ல, வேற ஒரு லெவல்ல சந்தோஷம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்ம அந்த ஒரு முடிவுக்கு வரணும். போது இவ்வளவு நாள் மனுஷன் பயமுறுத்தி இன்னைக்கு பிசாசு வந்து அதுதான் பண்றான். இந்த இப்ப ஒரு கம்பெனி இருக்கு, இப்ப கம்பெனி உங்களை ஏதோ ஒரு நைட் அவுட் வந்து உங்களை கூப்பிடுறாங்க, அந்த கம்பெனிக்கு போல அப்படின்னா நம்மளை வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. இல்லப்பா நீ அங்க மேனேஜரோட நீ கொஞ்சம் இது பண்ணாதான் ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்கும், அப்படிலாம் எதுவுமே வேணாம், இல்ல நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஆண்டரா என்ன உயர்த்தனா உயர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல பழகிக்கணும். இல்ல ப்ரொமோஷனா கொஞ்சம் எப்படி கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் இசைஞ்சு கொடுத்தாதான் ப்ரொமோஷன் எனக்கு தருவாங்க, நான் ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் ஆண்டர் நான் மயமப்படுத்திக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டரை வந்து ஆண்டர் நாமத்தை இன்னும் நம்ம வந்து தூசிச்சுட்டு தான் இருக்கோம், வீண்லதான் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். மனுஷரால் வர மகிமை, இந்த இடத்துல ரெண்டு வகையான மகிமையை குறிச்சு சொல்லியிருக்காங்க, தேவனால் வர மகிமை மனுஷரால் வர மகிமை. மனுஷங்க நம்மளை மகிமைப்படுத்துறாங்க உயர்த்துனாங்கன்னா இந்த அளவுதான் உயர்த்துவாங்க, ஆனா ஆண்டர் உயர்த்தனா எங்கேயோ நம்மளை கொண்டு போயிருவாரு. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மனுஷங்க அந்த குறுகிய எண்ணத்தோடயே வந்து வாழ்வாங்க. நான் தான் மனுஷரை பிரியப்படுத்துவோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அடுத்தவங்க என்னை ஒதுக்கிடுவாங்களோ அந்த ஒரு ஃபியர்லயே வந்து அவங்க ரொம்ப வந்து இருந்துட்டே இருப்பாங்க, அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு சமாதானம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டே இருப்போம். ஆக்சுவலி விசுவாசம் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே கிடையாது. விசுவாசங்கிறது
நம்மளால வந்து யோசிக்கவே முடியாத விஷயங்கள் ஆண்டவரை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து, அந்த இடத்துல வழியே இல்லாட்டாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் எனக்கு ஒரு ரோடு போடுவாரு அப்படிங்கறதான் வந்து ஒரு விசுவாசம். அதுதான் வந்து, ஆனா பொதுவா விசுவாசமா இருக்கவங்க வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இந்த ஒரு சமாதானம் இருக்கிற இடத்துல எனக்கு இது வந்து போதும், இந்த இடத்துல நான் இதுல இருந்தா எனக்கு சமாதானமா இருக்கு, அப்ப நான் இந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிட்டேன்னு எனக்கு சமாதானம் இல்லாம போயிடும், அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அது வந்து நம்ம வந்து நம்மளே நமக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிறது. இந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு சில நேரம் பார்த்தா விசுவாசம் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போனாலும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம இங்கேயே உட்காந்துட்டே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கலாம் எல்லாமே பண்ணலாம், ஆனா அந்த அந்த வட்டத்தை விட்டு ஒரு ஒரு காலடி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஆர்டர் இதை விட பயங்கரமானதெல்லாம் வச்சிருப்பாரு. நான் எடுத்து நம்ம வைக்கணும். ஆக்சுவலி நம்ம அதுக்கே நம்ம பயந்துட்டே இருந்தோம், இல்ல மனிதர்கள் என்ன சொல்லுவாங்களோ, நான் இந்த இந்த ஒரு வட்டத்தை விட்டு இந்த ஒரு குடும்பம் இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா என்ன என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இதுனா அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, என்ன எல்லாருமே பாத்துப்பாங்க, ஏதோ ஒண்ணுனாலும் என் சொந்தக்காரங்க பாத்துப்பாங்க, இன்னைக்கு எனக்கு கல்யாணம்னாலும் என் நாலு பேர் எனக்கு பத்து பேர் வந்து நிக்கணும் இல்ல, அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு இது வேணும் இது வேணும்னு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம பெருசா இருக்கத விசுவாசத்துல பார்க்கக்கூடியதான விஷயங்கள், விசுவாசத்துல கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. ஆண்டர் நீங்க ஆசாரிகளை பார்த்து சொன்னா யோர்தான்ல முத கால் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நான் யோர்தான திறந்தேன். ஆண்டர் சொல்ல நீங்க யோர்தான திறந்து ரெடியா வச்சிருக்கீங்க, நீங்க போனதை அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடலாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைங்க, நீங்க வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு விசுவாசத்தோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரும்போதுதான் நிறைய பேர் வந்து புது புது ஆசீர்வாதங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு ஸ்டெப் கூட வெளியெடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம ரொம்ப அடுத்த மனிதர்களை பிரியப்படுத்தவங்களோட ரெண்டாவது குணநலமே இதுதான், கம்ஃபர்ட் ஜோன்லயே வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அடுத்த மூன்றாவது, மக்கள் ஏன் வந்து மனிதர்களே பிரியப்படுத்தி அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்படின்னு, ஆண்டவரை பிரியப்படுத்துறத விட மனிதர்ல ஏன் பிரியப்படுத்தணும் ஒரு படி அதிகமா பிரியப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா, எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம். இன்னைக்கு நான் வந்து இந்த ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக நான் செஞ்சேன் அப்படின்னா என் எதிர்காலம் என்னவாகும், இந்த மக்கள் தானே என்னை ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி இந்த மக்கள் இல்லாம நான் எப்படி வாழ்வேன், இவங்க சப்போர்ட் இல்லாம நான் எப்படி வாழ்வேன், இந்த ஒரு கேள்வியில எதிர்காலமே பாதிக்கப்படும். நான் இயேசுக்காக நான் இதை செஞ்சேன் இல்ல அவர் சொல்றபடி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்னா என் எதிர்காலமே இல்லாம ஆயிரும். நீங்க அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நகோமி வந்து அவங்க ரெண்டு மருமக்கள் மாற வந்து கேட்பாங்க, அவங்க பேரு வந்து ரூத்தும் ஒருபாலும். அப்ப அவங்ககிட்ட கேட்கும்ப நீங்க ஃபர்ஸ்ட் நகோமி சொல்லுவாங்க நீங்க உங்க இதுக்கே போய் நல்லா திருமணமாயி நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து ஒரு பால் வந்து முத்தமிட்டு போயிருவாங்க. அவங்களுடைய ஒரு இது என்னன்னா ஒரு மனிதரை பிரியப்படுத்துற மாதிரிதான், இவங்களோட போனா என் ஃபியூச்சர் என்ன ஆகும், இந்த மாதிரி வயசான அம்மாவா இருக்கு, இவங்க எனக்கு என்ன ஃபியூச்சர் தர முடியும். ஆனா ரூத் சொல்றாங்க நீ எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன், ஏன்னா உங்க தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு அந்த ஃபியூச்சரை குறிச்ச ஒரு பயமே இல்லாம அவங்க வந்து வர்றாங்க. ஒரு ஊழியக்காரங்க கூட சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா, ஆக்சுவலி ஆண்டர் வந்து ஓர்பாலுக்கும் ஒரு பிளான் வச்சிருந்திருக்காரு, ரூத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அங்க போனக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த போவாஸ் கூட வந்து சொல்வாரு என்னை விட ஒரு சுந்தரவாளி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா நான் உன்னை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி அவங்க அந்த ஊழியக்காரங்களுடைய ஆண்டர் வெளிப்படுத்தின இது என்னன்னா, அந்த ஓர்பாலுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் சுதந்திர வழிய ஆண்டவர் வச்சிருந்திருக்காரு, ரூத்துக்கு தான் போவாச வச்சிருந்திருக்காரு. ஆனா வந்து ஓர்பால் வராததுனால, ஏன்னா ரூத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வந்து போவாச தான் நியமிச்சனால அந்த சுதந்திர வழி வந்து ரூத்தை ஏத்துக்கல, அதனால வந்து ரூத்தை வந்து போவாச வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆக்சுவலி ரூத் வந்திருந்தா சாரி ஓர்பால் வந்திருந்தா கண்டிப்பா அந்த சுதந்திர வழிக்கும் ஓர்பால வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ ஓர்பாலுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை வந்து ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒருவாளை பத்தி ஒரு வார்த்தையை நம்ம பைபிள் எழுதல, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு எதுவுமே தெரியல. ஒருவேளை அவங்களுக்கும் ஒரு நல்ல ஏதோ நடந்திருக்கலாம்னு வைங்களேன், ரூத் அளவுக்கு ஒரு மகிமை, இதான் தேவனால் வர்ற மகிமை, மனுஷரால் வர மகிமையா நம்பி அவங்க போனாங்க. ஆனா சரி எப்படினாலும் எங்க சொந்த மந்தா பாத்துக்குவாங்க, எங்க அப்பா அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனை நம்பி வரல, அவங்க அந்த உலக ஜனத்தண்டைக்கே போயிட்டாங்க. ஆனா ஏன்னா அவங்க வந்து ரூத் மாதிரியே அவங்க மாமியார்கிட்ட ஆண்டவரை பத்தி நிறைய கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க, அதனாலதான் ரூத் ஹஸ்பண்டிங் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க, அதனாலதான் ரூத்தால அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடிஞ்சு, உங்க தேவன் தான் நான் கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன், இஸ்ரவேலின் தேவனை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்ப கண்டிப்பா ஓர்பாலுக்கும் இஸ்ரவேல் தேவன் பத்தி தெரியும், நல்லா தெரிஞ்சுமே அவங்க வந்து அவங்க மனுஷரை நோக்கி அவங்க வந்து போயிட்டாங்க, என் ஜனத்தண்டைக்கே நான் போறேன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து வித்தியாசம். இப்ப எதிர்கால பயம் இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நம்பி வரும்போது அவர் உயர்த்துற உயரமே யாரால உயர்த்த முடியாது. கண்மலையின் மேல வச்சு நான் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. கண்மலையா எவ்வளவு பெருசா இருக்கும், கண்மலையின் மேல வச்சு உயர்த்தி நம்ம அளவு பாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மனுஷங்க தூக்குனா கொஞ்சம் தான் தூக்குவாங்க, ஆனா ஆண்டவர் உயர்த்தினா எங்கேயோ வந்து நம்மளை வந்து உயர்த்திடுவார்.
ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த அவங்களுடைய ஃபியூச்சரை தான் பயந்துதான், பயத்துல இப்ப ஒரு ஒரு ஆபீஸ்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு ஒரு உயர்வோ இல்ல ஒருத்தவங்க வேலை வாங்கி தரவனும் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மனிதரை மட்டும்தான் பார்ப்போம். ஆக்சுவலி வேலை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேவன் அங்க நியமிச்சா இங்க தானே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்க வந்து ஒரு சில நேரம் நம்மளை வந்து இந்த வேலைக்கு வாங்க, இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்ககிட்ட தான் என் அவங்க கையில தான் போய் என் வேலை இருக்கு, நான் அவங்களுக்கே நான் பிரியப்படுத்துற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் ஐயா நீங்க என்ன சொன்னா நான் கேட்டுக்கிறேன், ஐயா சண்டே சர்ச்சுக்கே வேணாம், ஐயா நான் உங்ககிட்டயே வந்து உட்காந்துக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா தேவன் தான் நமக்கு ஃபியூச்சரை வந்து நியமிக்கிறவர், அவர் தான் நம்ம வந்து அங்க மனிதர்களை வந்து அவங்க மித்த நாள் ஏதோ ஒண்ணு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்து இது பாருங்க. ஏன்னா தேவன் அவங்க இருதயத்தையும் மாற்ற நம்ம தேவனால முடியும். நம்ம அவங்களை கண்டிப்பா பண்ணலாம், நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுக்கணும். நம்ம தானியல் அவங்க நண்பர்கள் சாத்ரா மேஷ அபத்ரேவெல்லாம் ராஜாக்குரிய மரியாதை அவங்களுக்கு இருக்கு, இருந்தாலும் ஏன் தேவன தான் நம்ம வணங்குவேன், அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஐயோ நான் இப்ப வணங்காட்டா என் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிலாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. அந்த ராஜாவை நான் பிரியப்படுத்தணும், அன்னைக்கு முழு தேசமே விழுந்துருச்சு காலில், நான் ராஜாவை பிரியப்படுத்த போறேன் அப்படின்னு. அதுல என்ன ட்விஸ்ட்னா அதுல இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தாங்க. அதான் இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாருமே வந்த எல்லாருமே விழுந்துட்டாங்க, இவங்களை தவிர எல்லாருமே விழுந்தாச்சு. ஆனா இவங்க அவங்க எதிர்காலத்தை குறிச்சு பயப்படவே இல்லை, அதனால தேவன் அவங்கள உயர்த்தினான்தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே நம்ம ஆண்டவரை கனப்படுத்தும் போது என்னை கனப்படுத்துறதுல நான் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மனிதர்களை பயந்துட்டு நம்ம அவங்களே கனப்படுத்திட்டு பிரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் என்ன ஆகுமோ நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமா நம்ம எதிர்காலம் ஆண்டவர் கையில தான் இருக்கு, அதை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாலே போதும். நானும் அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து மனிதர்களை பிரியப்படுத்துறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மனுஷங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பிடுவாங்க. ஒரு சில பேரு நம்மளுமே முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்களுமே அப்படி இருந்திருக்கலாம், இல்ல நீங்க இப்பயுமே அப்படி இருக்கலாம். மனுஷங்க என்ன சொன்னாலுமே அதை அப்படியே நம்புறவங்க, அது வந்து கண்டிப்பா அப்படி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட காரியம். ஏன்னா மனிதர்கள் அவங்கவுங்க எமோஷன்ல அவங்கவுங்க பார்வையில அவங்கள பத்தி என்ன பாக்குறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம யாருன்றது தெரியும். ஆண்டவர் பார்வையில நம்மளை நம்ம பார்த்தா மட்டும்தான் கரெக்டா வந்து இருக்கும். நம்ம வந்து மனுஷங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பணும் அப்படின்னா அநேக பொய்களும் சேர்ந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சில பேர் பொறாமையில கூட வந்து இன்னைக்கு உண்மையாமே நம்ம நல்லா இருப்போம், இன்னைக்கு ஒருத்தவங்க ஐயோ நம்மளை விட இன்னைக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நீ இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு நல்லாவே இல்லை, இந்த இதுவும் உனக்கு செட்டே ஆகல, இல்லைன்னா இந்த கலர் உண்மையாலுமே நல்லா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த கலர். ஒரு ட்ரெஸ் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த ட்ரெஸ் உண்மையாமே உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பொறாமையில இந்த ட்ரெஸ் இந்த கலர் உனக்கு செட்டே ஆகல சொல்லிட்டு நம்பிட்டே இருக்கும். அந்த கலர் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு அது ஞாபகம், அந்த நாள் ஃபுல்லா நமக்கு அப்செட் ஆயிரும், எல்லாமே நடந்துரும் எல்லாமே இது. ஆனா உண்மையாமே ஒரு சில பேர் உண்மை கூட சொல்லுவாங்க, ஓகே இது உண்மையாமே எனக்கு நல்லா இல்லை, ஒரு சில பேர் பொறாமையிலயும் சொல்லுவாங்க. அதனால மனுஷங்க என்ன சொன்னாலும் ஓகே, அது ரொம்ப நம்ம வந்து உள்ள எடுத்துட்டு நான் இதை பண்ணாதான் இவங்களை பிரியப்படுத்த முடியும், அதுக்காகவே நான் இது பண்ணேன்னா நம்ம எல்லாரையும் பிரியப்படுத்த யாராலுமே முடியாது. அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நானே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், எல்லா சொல்றதையும் கேட்பேன், எல்லாரையும் பிரியப்படுத்த ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ணி நான் வந்து என் முயற்சியில தோத்துதான் போனேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே பிரியப்படுத்தி நம்மளால வாழ முடியாது. நம்ம இன்னைக்கு பிரியப்படுத்தோம்னு நினைப்போம், நாளைக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த லெவல் போகும். ஓகே இன்னைக்கு நம்ம சொல்றதை இவங்க கேட்டாங்களா, ஓகே நம்மளை பிரியப்படுத்திட்டாங்களா, ஓகே இவங்க நல்லவங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல போறது இல்ல, நாளைக்கு இன்னொரு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதையும் நம்ம பிரியப்படுத்தணும். இப்படியே நம்ம பிரியப்படுத்தி எல்லாத்தையும் பிரியப்படுத்திட்டே வாழணும்னு நினைச்சோம்னா நம்ம மேல உள்ள ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும், அவங்களுக்கு கீழே நம்ம இருக்க மாதிரி வந்துடும். அதுக்கு ஆண்டவர் வந்து அந்த இதே கொடுக்கல, எல்லாத்துக்கும் ஒரு சுயாதீனம் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கீழே இருந்துதான் பண்ணணுமே ஒழிய, அவர் சத்தத்தை கேட்டுதான் நடக்கணுமே ஒழிய, இந்த ஒரு மனிதன் நான் நியமிச்சிருக்கேன்ப்பா இந்த மனிதனுக்கு கீழே நீ என்ன சொல்றாங்க அப்படிலாம் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. நம்ம அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு ஒரு ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்துல இருந்தோம்னா ஒரு சபையிலயோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ ஒரு ஆபீஸ்லயோ எங்கேயுமே ரூல்ஸ் இல்லாத இடம் கிடையாது, ரூல்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ராயனுக்குரிய ராயன் கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால எல்லா அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா ஆண்டவரை விட நம்ம இவங்களை வந்து ரொம்ப மகிமைப்படுத்தி பிரியப்படுத்தி வாழணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நாங்க வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல விரும்புறோம். கடைசியா நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னைக்குமே வந்து நம்ம வந்து நம்ம மைண்ட்ல இப்பயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷரை பிரியப்படுத்துறவங்க கிட்ட இந்த ஒரு குணம் இருக்கும். என்கிட்ட இருக்க மனிதங்க தான் வந்து எப்பயுமே ரொம்ப பெர்மனண்டான மனிதர்கள், இவங்க எப்பயுமே
என் கூட நிரந்தரமா இருப்பாங்க அப்படிங்கறதவையே நினைச்சு நினைச்சு அவங்க வந்து அவங்க சொல்றது இவங்க என்னை விட்டு போயிடக்கூடாது, இவங்க இவங்க எனக்கு நிரந்தரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படி கிடையாது, இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர்த்து இன்னைக்கு எந்த மனிதர்களுமே நிரந்தரம் கிடையாது, யாருமே. அது இவங்க கூட பிறந்த ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தேவனை தவிர்த்து யாருமே வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னொன்னு வந்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்டே நம்ம பரலோகத்தையும் சரி ஆண்டவருடைய நியாய திருப்பினாலே நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம இந்த மாதிரி இவங்களையே இவங்கதான் எனக்கு நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னா தேவனை நம்ம பிரியப்படுத்தாம இருப்போம். ஆண்டவர் நியாய திருப்பினால கேட்பார், நான் உங்களுக்கு அவங்களை வைக்கவே இல்லை, நீயாதான் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க, நீ எதுக்கு அவங்கள போய் இது பண்ணிட்டு இருக்க, என்கிட்டதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அதனால எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மனிதனுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. யாருமே அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும். இப்ப அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய கணம் கொடுக்கணும், எல்லாமே நம்ம பண்ணணும். அதுக்காக எல்லாமே அவங்க மட்டும்தான் எனக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு ஆண்டவருக்கு மேல ஒரு படி நான் அவங்கள வைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிடவே கூடாது. ரெண்டாவது, இப்ப ஒருவேளை நீங்களே மனுஷங்களை பிரியப்படுத்தி இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்துட்டீங்க, டக்குன்னு உங்களால் வெளியே வர முடியலன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த மாதிரி நினைச்சு பாருங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஆண்டர் வருகையை வந்ததுக்கு அப்புறமோ நம்ம நியாயத்திற்கு நல்லா போறோம், ஆண்டர் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் வந்து உன்னை இதைதான் செய்ய சொன்னேன், ஆனா நீ ஏன் செய்யலன்றப்ப ஐயோ ஆண்டவரே நான் அன்னைக்கு அதை செஞ்சிருந்தேன்னா என்னை ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம போய் அந்த நேரத்துல சொல்லணும். அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு அம்மா அப்பா வரமாட்டாங்க, கூட பிறந்தவங்க வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. ஜட்மெண்ட்ன்றது நம்மளுக்கும் ஆண்டருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா நியாய தீர்ப்பு. நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த அதிகாரிகள்லாம் அன்னைக்கு இந்த வசனத்துல இருந்த அதிகாரிகள்லாம் ஆண்டவர் மேல விசுவாசிச்சிருக்காங்க, ஆனா நியாய தீர்ப்புனால ஆண்டவர்கிட்ட போய் நிக்கும் போது நான் அன்னைக்கு அந்த பரிசேயர்களை பார்த்து பயந்துதான் நான் அவங்களை வந்து அறிக்கை பண்ணல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரே நிமிஷம் தீர்ப்பு சொல்லிடுவாரு. நான் அப்ப வந்து நான் உங்களை ஏத்துக்கிட்டேன் சப்பா, நான் உங்களை ஏத்துக்கிட்டேன், உங்களை நம்புனேன், நான் உங்களை நேசிச்சேன், ஆனாலும் இருந்து நீங்க பாருங்களேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல வசனம் அழகா வந்து எழுதியிருக்கு. சரி மகனே, நீ வந்து நல்லா இப்படி இருந்துக்கோ, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல அந்த இடத்துல கீழே எழுதிட்டாங்க, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். ஒரு ஜட்ஜ்மெண்டே சொன்னே வந்து ஆண்டவர் பிரிச்சுட்டாரு, இல்ல நீ தேவனால் வர மகிமையை நீ விரும்பல, நீ மனுஷரால் வர மகிமையை தான் இவ்வளவு நாள் நீ விரும்பி இருக்கன்னு. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு வேளை நீங்களே மனுஷர்ல பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்க வந்து நினைக்கலாம் இந்த அஞ்சு குணநலங்களே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு குணநலத்தினாலும் நீங்க அப்படியே அந்த மனுஷங்களை ஆண்டவருக்கு விட ஒரு ஸ்டெப் அதிகமா நீங்க பிரியப்படிச்சு வாழ்ந்துட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களோட நேரடியா பேசுறாரு, அதனால ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் தேவனால் வர்ற உங்கள்கிட்ட வர மகிமையை தான் நான் விரும்புறேன், இத்தனை நாள் நான் ஒரு மகிமையை மனுஷங்கிட்ட இருந்து அனுபவிச்சிட்டேன், ஆனா அதெல்லாம் போதும் ஆண்டவரே, நான் இனிமே நான் உங்ககிட்ட நான் முழுசா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தர்ற மகிமையே வேற மாதிரி இருக்கும், அது வந்து இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி பெரிய பெரிய மகிமை ஆண்டவர் வந்து வச்சிருப்பாரு. நான் மனுஷங்களுக்கு பயந்து அவங்களுடைய நிழலே இருக்கும்னு நினைக்காதீங்க, ஆண்டவருடைய நிழலுக்கு முழுசா வரும்போது பெரிய பெரிய அதிசயங்களை வந்து ஆண்டவர் செய்வார். போவாஸ் கூட ரூத்தை பார்த்து சொல்லார்ல, நீ இஸ்ரவேலின் தேவன் இடத்துக்கு நீ வந்த அவருடைய செட்டிங் கீழே வந்தபடியால் நீ வந்து அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, அதுதான் அந்த வசனத்துடைய கீழே. இன்னைக்கு நீங்க ஆண்டவுடைய செட்டையின் கீழே, மனுஷங்க செட்டை கீழே இல்ல ஆண்டவுடைய செட்டையின் கீழே நீங்க வரும்போது அவரால் உங்களுக்கு நிறைவான ஒரு பலன் வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோல இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். இதுல ஒருவேளை நீங்க ஒரு ஒன்னு ரெண்டுல குறைபாடு இருந்தாலும் இனியும் வரும் நாட்களை இப்ப சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, இனி வரும் நாட்களை திருத்தி நடக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.